ஏற்காட்டில் சாலையில் விழுந்த மிகப்பெரிய சவுக்கு மரத்தை பொக்லைன் இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்கு மண் என்பது ஈரப்பதமாகியிருக்கிறது. குறிப்பாக அங்கு எஸ்டேட்டுகள் அதிக அளவில் இருக்கின்றன. அந்த எஸ்டேட்டுகளில் சவுக்கு மரங்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் அதாவது பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ராட்சச சவுக்கு மரம் என்பது அந்த சாலை வழியாக, அதாவது மஞ்சக்கொட்டை செல்லும் பாம்புக்கள் என்ற எஸ்டேட்டில் சாலை ஓரமாக இருந்தது. அந்த மரமானது விழக்கூடிய நிலையில் இருந்தது. இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவு என்பது அந்த மழை மரம் சாலையில் சாய்ந்தது. இதன் காரணமாக மின் பாதையில் சாய்ந்ததன் காரணமாக 5 மின்கம்பங்கள் சாய்ந்து மின்கம்பிகள் சாலையிலேயே படர்ந்து கிடந்தன. இந்த நிலையில் இதுகுறித்த தகவல் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் சீர் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். உத்தரவிட்டதின் பேரில் உடனடியாக மின்வாரிய ஊழியர்கள் அதேபோல நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் அனைவரும் சம்பவ இடத்திற்கு அதிகாலையிலேயே சென்றனர். மேலும் அங்கு பொக்லின் இயந்திரங்கள் வரவழைக்க உடனடியாக அந்த ராட்சச மரத்தை சாலையில் சாய்ந்திருந்த ராட்சச மரத்தை அறுத்து பொக்லின் இயந்திரம் மூலமாக அகற்றப்படும் ஒரு காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சாலை உடனடியாக அந்த சாலையில் விழுந்திருந்த மரங்கள் உடனடியாக அறுத்து எடுக்கப்பட்டு பொக்லின் இயந்திரம் மூலமாக அகற்றப்பட்டு தற்போது சாலையில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மின்கம்பங்கள் பல்வேறு இடங்களில் 5 மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்திருந்தது. அந்த மின்கம்பங்களும் தற்போது அகற்றப்பட்டு மின்கம்பிகள் மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கையில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு அதாவது 2-3 மணி நேரத்தில் அந்த மின்கம்பங்களும் சரி செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த அங்கு மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கையும் தற்போது மின்வாரிய ஊழியர்கள் எடுத்து வருகிறார்கள். அதாவது மரம் சாய்ந்து சில மணி நேரங்களிலேயே அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதின் காரணமாக தற்போது உடனடியாக பொக்கில் நியந்திரம் மூலமாக அந்த சாலையில் கிடந்த மிகப்பெரிய அந்த ராட்சச மரத்தை அகற்றும் பணி ஈடுபட்டு தற்போது 2 மணி நேரத்திலேயே அந்த மரத்தை அகற்றிவிட்டு போக்குவரத்தை சீர் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதாவது ஏற்காடு டவுனில் இருந்து மஞ்சக்கொட்டை செல்லும் அந்த பாதையானது தற்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. குமரேசன், அந்த பாதையில் போக்குவரத்து என்பது எப்போது சீராகும்? நிச்சயமாக, அதாவது மரம் என்பது முழுமையாக தற்போது அகற்றப்பட்டு விட்டது. அதே போல அந்த மின் கம்பிகளும் சுருட்டி மின் கம்பங்களும் சாலையில் இருந்து அகற்றப்பட்டு விட்டன. எனவே இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த வழியாக அதாவது வாகனங்களை விடுவதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முழுவதுமாக அந்த சாலையில் ஏதாவது மரங்கள் வேறு எங்காவது விழுந்திருக்கின்றதா என்பதும் பார்வையிட்டு வருகிறார்கள். தற்போது அதாவது விழுந்த அந்த ராட்சச சவுக்கு மரத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டார்கள். அதே போல மின் கம்பங்களையும் அகற்றிவிட்டார்கள். எனவே தற்போது சாலையை பொறுத்தவரை சீராகிவிட்டது. எனவே இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த வழியாக வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். குமரேசன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.